உன்னை சுத்தி உன் மேல அன்பு காட்ட இத்தனை பேர் இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? நம்மள நேசிக்கிறவங்க நம்ம கூட இருந்தாலே போதும், எல்லா கஷ்டத்தையும் தாண்டிடலாம். உண்மைதான் பாட்டி, எனக்கு இருக்கிற ஆறுதலே இவங்க எல்லாரும் தான். இப்போ நீயும் வந்துட்டல்ல, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் தெம்பா இருக்கு. நீ சொல்றத கேக்குறப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இன்னைக்கு இருக்குறது போலவே நீ என்னைக்கே இருக்கணும். அதெல்லாம் அவ இருப்பா, இன்னி எதுக்கும் நீ பயந்துகிட்டே இருக்க கூடாது. உன்னை பார்த்தப்பவே என் பயம் எல்லாம் பறந்து போச்சு. வலிக்குது 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 டி. வலிக்கட்டும் வலிக்கட்டும், என்ன பாக்க இவ்வளவு நாளா வரலல. ஐயோ வலிக்குது அப்பா. சரஸ்வதியோட அப்பா அம்மாவையும் அவளை பாக்கிறதுக்கு வர சொல்லுங்க. கண்டிப்பா வர சொல்றேன். மாப்பிள்ள, நடந்ததை பத்தியே பேசி பேசி திரும்ப அவளை சங்கடப்படுத்த வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும், எப்படியும் வளகாப்பெல்லாம் செய்யணும், வந்து போய் தானே ஆகணும். ஆமா வளகாப்பா, அப்ப இப்பவே பண்ணிடலாம். டேய் அவசர குடுக்க, அதெல்லாம் 8 மாசம் முடிஞ்ச அப்புறம் பண்ண வேண்டியதுரா. ஓ அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கோ. இனிமே இந்த வீட்ல எல்லாமே நல்லதாவே நடக்கும் சரஸ்வதி, நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. அடுத்தடுத்து நடக்க வேண்டிய விஷயத்தை பாரு. அடுத்து என்ன? இந்த குழந்தை பிறக்கிறது மட்டும்தான். நான் இதை பெத்து உன் கையில கொடுத்துடுறேன், நீ பாத்துக்கோ. நீ என் கொள்ளு பேரன பெத்து கொடு, நான் பாத்துக்கிறேன். ஏ வசு, அந்த லெட்டர் வந்துச்சுல, சொல்லலையா? ஐயோ மறந்தே போயிட்டேன் கார்த்தி. என்ன லெட்டர் அண்ணா? அவங்களுக்கு எக்ஸாம் வரப்போதுனா அந்த லெட்டர். ஆமால, இந்த மாசம் தான் சொல்லிருந்தாங்க. ஆமா சரஸ், உங்களுக்கு நாளைல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐயோ மறந்தே போயிட்டேன், இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, நிறைய படிக்கணும். ஆமா நீ படிச்சுட்டு இருந்தல, அத சரியா படிச்சு முடி, பரீட்சை எல்லாம் கவனமா எழுது. ஆமா பாட்டி, நிறைய படிக்கணும். ஆரம்பத்துல உனக்கு படிப்பு வரலன்னு சொக்கு உன்னை பாடா படுத்துவான். இப்போ உனக்கே ஆர்வம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்க. உன் அம்மாவும் சரி அப்பாவும் சரி, ஆரம்பத்துல உன்னை உதவாக்குறேன்னு திட்டும் போதெல்லாம் நான் சொல்லுவேன்ல, நீ பெருசா சாதிக்க போறேன்னு. அத நீ நடத்தி காட்டணும். படிப்ப முடிச்சு பெரிய பெரிய பொறுப்புக்கெல்லாம் வரணும். ஆமா பாட்டி, இப்பவே படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ உனக்கு இருந்த எல்லா பயமும் போயிடுச்சுலாமா? பழைய பயம் போயிடுச்சு, ஆனா இப்ப எக்ஸாம் பயம் வந்துருச்சு.